ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் டேரக்டரி பாலா யூடியூப் சேனல். கிரிக்கெட்டே பேசிகிட்டு இருக்கோமா, ஒரு ரிவ்யூ இங்கிலீஷ் மணி ஹீஸ்ட். 2017 ஃபர்ஸ்ட் எபிசோட் சீரீஸ் வந்தது, இப்போ 5வது சீசன். வெரி ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன், உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்தது, பல லாங்குவேஜில் வந்திருக்கு. அப்சல்யூட் ஜெம், யூனோ கூஸ் பம் மூமெண்ட்டு. நான் 5 எபிசோடு பார்ட் 1 சீசன் 5 பார்ட் 1 இது. பார்ட் 2 வந்து December 3rd ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பார்ட் 1 பற்றி என்ன இருக்குன்னு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன். சீசன் 4 பற்றி கொஞ்சம் லேசாக சொன்னால் தான் கொஞ்சம் புரியும். உங்களுக்கு தெரியும், அந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து பேங்க் ஆஃப் ஸ்பெயின் உள்ளே போயிட்டு அவங்க திருடுறது, மணி ஹீஸ்ட்டு, அங்கே நிறைய பேர் இறந்துறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒருத்தருக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, ஏன்னா ஆக்சுவல் பேரை சொல்லி சோன் சோன் கேட்டாலருக்கு தெரிஞ்சுன்னு. ஒருத்தர் பேர் நைரோபி, ஒருத்தர் டோக்கியோ, ஒருத்தர் டென்வர், ஒருத்தர் மாஸ்கோ அப்படின்னு. ஸோ போன சீசன் என்ன ஆச்சுன்னா, நைரோபி இறந்துடுறாப்புல. ஸோ இறந்ததுக்கப்புறம் இந்த சீசன் முடியுது, கேங் உள்ளே குழப்பமாயிடுது அவங்க இறந்ததுக்கப்புறம். அப்புறம் என்ன ஆகுது, ப்ரொஃபஸர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதுக்கப்புறம் தான் சீசனை முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக ரெண்டு சீசனே உள்ள கதையை 5 ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு அந்தளவுக்கு பப்ளிக்கோட எக்ஸ்பெக்டேஷன் தான். நெட்ஃப்ளிக்ஸ் பிரமாதம், அவங்க கொண்டு வந்த சீரீஸ்லே பெஸ்ட்டு இது தான். அதுவும் இந்த எபிசோடு 5 எபிசோடு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஓடுனாங்க, கடக்கட கட கடக்கடன்னு போகுது. ஏகப்பட்ட சீன்ஸ், ஆனால் எதுவுமே போர் மொமெண்ட் இல்லை, ஒரு நிமிஷம் கூட நீங்கள் நகர மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஏன்னா என்டர்டெய்னிங்காக கொண்டு போயிருக்காங்க. ரைட், இப்போ வந்து நைரோபியா இல்லை ஃப்யூச்சராக, நைரோபியை வந்து பழி வாங்கணும், அவங்களை கொண்டுட்டாங்களேன்ட்டுன்னு உள்ளே போகிறாங்க. திரும்ப போய் ஹோஸ்டேஜாக எடுத்துக்கிறாங்க அந்த பேங்க்குள்ளே. அந்த உள்ளே போகிற சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மிலிட்ரி வந்தது, ஒரு பக்கம் நம்ம ப்ரொஃபஸர் அண்ட் டீம், இன்னொரு பக்கம் இப்போ ஸ்பெயினோட கம்ப்ளீட் போலீஸ், கவர்மெண்ட், மிலிட்ரி எல்லாம், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற கிளாஷு. நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பாஸ்ட்டில் இது காட்டுறாங்க, பெர்லினோட ஸ்டோரி, பாஸ்ட் ஸ்டோரி காட்டுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பாண்டு கனெக்ஷன், யூனோ மக்களோட பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு இந்த படம், இந்த சீரீஸ் சொல்கிறேன். மக்கள்லாம் வந்து ஸ்டார்டட் வில்லனை வந்து ஒரு ஹீரோவாக காட்டுறாங்க, ஹீரோவாக அளவுக்கு அவரை விரும்புகிற அளவுக்கு அந்த நெகட்டிவ் கேரக்டர் காமிச்சிருக்காங்க. ஸ்டைல் இன் மேக்கிங், யூனோ ப்ரொஃபஸர் ஒன்று அலிஷியாவோட கான்ஃப்ளிக்ட் ரொம்ப நல்லா இருந்தது, எப்படி டேக்கிள் பண்ண போகிறது. ப்ரொஃபஸர் ஆல்வேஸ் ஹேஸ் பிளான் பி, பிளான் சி, பிளான் டி எப்போதுமே வச்சுருப்பார். இந்த வாட்டி கொஞ்சம் லாக் ஆக்கிறாரு, என்ன ஆகுது, அன்பிரடிக்டபிள் சஸ்பென்ஸ் மூமெண்ட்டு ஃபுல்லாக. அண்ட் பாட்டியும் பேத்தி ஒரு சீன் பேசிக்கிறேன், எமோஷனல் டச்சுக்கு சொல்கிறேன். அவங்க பேசுகிற சில டைலாக் நல்லா இருந்தது. 5 எபிசோடு எப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா, த்ரில்லு, எக்ஸைட்மெண்ட், சஸ்பென்ஸு, லவ், ஏன்னோ பயம், இந்த 5 கொண்டு தான் இந்த 5 எபிசோடு ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்று காமிச்சிட்ருக்காங்க. ரிவர்ஸ் ஸ்டோரி டெல்லிங் நல்லா இருந்தது, முடியும் போது திருப்பி 1st எபிசோட் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்திருக்காங்க. ஆக்ஷனோட எமோஷனுக்கு நிறையா வேல்யூ கொடுத்தாங்க, லாட் ஆஃப் எமோஷனல் சீன்ஸ் இருக்குது. வில்லனை பவர்ஃபுல்லாக காட்டினதும் ரொம்ப நல்லா இருந்தது, டைலாக்ஸ்லாம் நிறையா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்லை, டென்வர்னு ஒரு கேரக்டர், ஐ பிகின் பை ஆஃபரிங் மை அப்பாலஜைஸ், ஹோஸ்டேஜஸ்லாம் கன்னில் வச்சு மறிட்டு கண்ணை கட்டிட்டு ஒரு பேசுகிற டைலாக் அது. எல்லா ஹோஸ்டேஜும் எடுத்துக்கிட்டு ஐ பிகின் பை ஆஃபரிங் மை அப்பாலஜைஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறது நல்லா இருந்தது அது. ஓகே, ப்ரொஃபஸரோட ஹெல்ப்லெஸ்னஸ்ஸு, அப்புறம் பேங்க் அட்டாக் பண்ண பிளானு, மிலிட்ரி உள்ளே வந்து 1st எபிசோடில் இதுதான் கடற்கடை நடக்குது. டோக்கியோட வாய்ஸ் ஓவரில் கதை சொல்கிறாங்க, எடுத்தோன்னா டோக்கியோ தான் வராங்க, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அந்த சீன் நல்லாயிருந்து. அந்த போலீஸ் ஒட்டு கேட்குறாங்க, அந்த இடத்துல ப்ரொஃபஸர் வந்து அவங்கள கூப்பிட்டு போகிற சீன் நல்லா இருந்தது காரில். கிளைமேக்ஸ் ஓகே, யாருமே எதிர்பார்க்க மாட்டீங்க, அந்தளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்குது. எக்ஸலண்ட் ரைட்டிங் கிளைமேக்ஸில் வந்து, அப்பா இப்படி கூட இருக்குமான்னு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த ஒரு கிளைமேக்ஸ் இருந்தது. உங்களை எல்லாருக்கும் தள்ளுது, December 3 எப்போ வரும் Part 2 of Season 5, அதுக்காக எல்லோரும் ஈகர்லி வெயிட் பண்ணுற அளவுக்கு அந்த கிரிப்பிங் ஸ்டோரி லைன் கொண்டு போயிருக்காங்க. எமோஷன் தான் அந்த இதில், ஆக்ஷன் நல்லாயிருக்கு. டமால் டிமில் டியூஷன் டியூஷன் ஃபயர். 1st 5 எபிசோட் பார்க்காம 4 எபிசோட் பார்க்காம இது பார்த்தா கூட புரியும், ஆனால் 1st எபிசோட் லைனை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஒவ்வொரு எபிசோட் ஒவ்வொரு சீசன்லேயும் யாராவது ஒருத்தர் இறந்துடுறாங்க, அதுதான் ஒரு சேட் பாட்டு. நம்ம மனசு ரொம்ப சோகமாகிடுது, அவங்க இறந்துருந்தோம்னா ஐயோ இறந்துட்டாங்களேன்னு. அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் போன எபிசோடில் நைரோபியாக இருந்தது காட்டுற சீன் ஆகட்டும். ராயல் மின்ட் பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை பார்த்தோன்னா எகிரி குச்சி அவர் அப்படியே உருள்றது, பா பா அப்படிங்கிற சீன்லாம் நல்லா இருந்தது. அவ்வளோ போனால் அந்த இது கஜானாவும் இல்லை. எனிவே வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன், பார்க்கலன்னா உடனே போய் பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸு ஒர்த் வாட்சிங், நல்லா நீட்டு அண்ட் பளிச்சுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. தேட்டரில் வர வேண்டியது இதெல்லாம் படமாக எடுத்திருந்தா, பட் சீரியஸ்னால தான் இவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணிட்டுருங்க 5 சீசனாக. December 3rd எல்லோரும் மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.